வெல்கம் டு ஃப்ரெஷ் ஃபீட். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். நான் ஷேர் பண்ணிக்கக்கூடிய எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, எல்லாருக்குமே லேடிஸ்க்கு கைகளில் நிறைய இந்த மாதிரி வளையல்கள் போடுறதுக்கு வந்து பிடிக்கும். ஸோ நம்ம கண்ணாடி வளையல் போட்டுட்டு நிறையா வேலை செய்வோம், துணியெல்லாம் துவைப்போம், அந்த மாதிரி டைமில் இது உடஞ்சிரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வளையல் போட பிடிக்கிறவங்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கண்ணாடி வளைகளாக இருந்தாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். புதுசாக கல்யாணமானவங்க வளையல் போடுவோம், அதுக்கப்புறமா மாசமாக இருந்தோம், ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா வளைகாப்பு பண்ணி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கைகளில் நிறையா கண்ணாடி வளையல் போட்டு யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி நம்ம போட்டு நிறைய வேலைகள் செய்யும்போது நமக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு பேண்ட் எடுத்து நீங்கள் வந்து ஃப்ரெண்டில் வந்து போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு துணி துவைக்கிற வேலையிலேருந்து பாத்திரம் கழுவுற வேலையிலேருந்து எல்லாமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு வளையல் கூட உங்களுக்கு முன்னாடி வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணவே பண்ணாது, ரொம்பவே ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இது மாதிரி போட்டுட்டு துணி துவைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம என்ன தான் எவ்வளோ துணி துவைச்சாலும் நமக்கு கைகளில் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகவே ஆகாது. நம்ம துணி கும்மி இந்த மாதிரி துவைச்சோம் அப்படின்னா நமக்கு கீழே வந்து தட்டுப்பட்டு நமக்கு வளையல் வந்து உடையவும் உடையாது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட வெள்ளை துணிகள், அதாவது யூனிஃபார்ம் ஆகட்டும் எதாக இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு கரை படிஞ்சிருச்சு அப்படின்னா, அதுவும் மேக்ஸிமம் இந்த மாதிரி மஞ்சள் கரைகள்லாம் படிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து சோப்பு போடுவோம். அது மாதிரி நம்ம வந்து போடவே கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் மேலே சோப்பு போடும்போது அது சிவப்பு கலரில் ஆயிரும், அதனால் அந்த கரைகள் வந்து போகவே போகாது. ஸோ புது சட்டைகள்லாம் இந்த மாதிரி ஒயிட் கலர் யூனிஃபார்ம் எந்த மாதிரி சட்டைகள்லாம் மஞ்சள் கரை பட்டுட்டாலோ இல்லை எந்த கரை பட்டாலோ நம்ம வீட்டில் டேப்லெட்லாம் யூஸ் பண்ணுவோம். அதனோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சு இல்லை எக்ஸ்பைரி டேட் கிழிஞ்சிருச்சு, நமக்கு எப்போ அந்த டேட் இருக்குன்றது தெரியல அப்படின்னா, இந்த மாத்திரை குப்பையில் போட்டுறாம அதில் ஒரே ஒரு மாத்திரை எடுத்துகிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு விடாப்பிடியான கரை படிஞ்சிருக்கோ, ரத்த கரையாக இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே சுலபமாக போயிடும். லைட்டாக அந்த மாத்திரையை தண்ணியில் நினச்சிட்டா நமக்கு நல்லா வந்து அதில் தேய்க்க வரும். தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அந்த கரைகள் இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே நீங்கள் வந்து விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கரைகள் இருந்த இடமே தெரியாமல் சுலபமாக போயிடும். ரத்தக்கரை படிஞ்சிருந்தாலும் சரி, எந்த கரையாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தில் நீங்கள் எந்த வகையான துணியாக இருந்தாலும் இந்த மெத்தில் நீங்கள் போட்டுட்டு ஒரு 1/2 hour கழித்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா, அந்த கரை இருந்த இடமே தெரியாமல் சுலபமாக நமக்கு வந்து போயிடும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். வெள்ளை துணிகளில் கரை பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் அதை தூரம் வந்து போட்டுறாமல் இந்த மாதிரி மெத்தடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியானதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனிமேல் எக்ஸ்பீரியன் எந்த மாத்திரையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதை எடுத்து இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை வந்து கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தேங்காயெல்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து சட்னிக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த கொப்பரையை வந்து குப்பையில் தூக்கி போடுவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த தேங்காயோட குடுமி பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம திருப்பி பார்த்தோம்னா இந்த மாதிரி 3 புள்ளிகள் மாதிரி இருக்கும். அதில் ஒரு புள்ளி இந்த மாதிரி நல்லா சென்டராக இருக்கக்கூடிய புள்ளியை ஒரு கத்தியோ இல்லை ஏதோ ஒரு ஊசி வச்சோ நம்ம வந்து உள்ளே விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரி கிடச்சிரும். இதை நம்ம ஒரு ஃபனல் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். எந்த விஷயத்துக்குன்னு நம்ம இப்போ ஒரு சின்ன குறுகலான வாய்ப்பகுதி இருக்கக்கூடிய பாட்டிலில் எண்ணெய் வந்து ரப்புறோம் அப்படின்னா நமக்கு கீழே வந்து சிந்திரும், அதுக்கு ஒரு ஃபனல் வந்து தேவைப்படும். அது மாதிரிலாம் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்காமல் வீட்டில் இந்த மாதிரி குப்பையில் தூக்கி போடக்கூடிய பொருளை வச்சு ஈஸியாக நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எண்ணெய்னு இல்லை, பெரிய சின்ன சின்ன பருப்புலாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம நல்லா வாய்ப்பகுதி கம்மியாக இருக்கக்கூடிய பாட்டிலில் ரப்பணும் அப்படின்னா கூட நமக்கு கீழே சிந்தோம். அதில் கூட நம்ம துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்து, அரிசி இதெல்லாம் கூட ஈஸியாக நம்ம இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எவ்வளோ பெரிய பாக்கெட்டில் எவ்வளோ பெருசாக நம்ம கட் பண்ணி நம்ம வந்து ஊற்றினாலும் அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட நம்மளோட கிச்சன் அந்த மேடையில் வந்து சிந்தாமல் அழகாக அந்த பாட்டிலுக்குள்ளே போயிடும். நீங்கள் எவ்வளோ சின்ன வாய்ப்பகுதியாக இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலில் நீங்கள் ஆயில் ஃபில் பண்ணாலும் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் கூட உங்களுக்கு சிந்தாமல் அழகாக வந்து உங்களுக்கு வந்து பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துரும். இதை நீங்கள் அப்படியே வந்து கழுவிட்டு ரியூசபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் ஓடு வந்து ஒன்றுமே ஆகவே ஆகாது, அப்படியே இருக்கும் காலத்துக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லானது பாருங்கள். நமக்கு கொஞ்சம் கூட சிந்தாமல் அழகாக நம்ம வந்து பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணிட்டோம் எண்ணெயை. நம்ம அப்படியே வந்து தூக்கி போடாமல் எடுத்து எடுத்து வச்சுட்டு அடுத்தடுத்து எப்போல்லாம் நம்ம வந்து எண்ணெய் வந்து ஊற்றுறோமோ எந்த பாட்டிலில் அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அந்த டிப்ஸை. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தலைவார சீப் எடுத்துக்கோங்க. சீப்பில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளை துணி, உங்ககிட்ட வெள்ளை துணிகள்லாம் இல்லை அப்படின்னா இந்த மெத்தடுக்கு நீங்கள் சாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களோ ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுற சாக்ஸ் கூட
நான் வந்து இன்றைக்கி வெள்ளை துணி வந்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. இப்போ இதை நல்லா வந்து அந்த சீப்பில் நல்லா சுற்றி விட்டுட்டு ஒரு பக்கமாக முடிச்சு மாதிரி போட்டுக்கிறேன் நான். போட்டுட்டு இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்டில் கிச்சனில் இந்த மாதிரி இடுக்குகள்லாம் இருக்கும், அதில் வந்து நமக்கு வந்து மண்ணெல்லாம் பூந்துட்டு நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். அந்த ஓரத்துலலாம் நம்ம தொடச்சாலும் அதில் கைகள்லாம் போகாது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இடத்த நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம சீப்பு வந்து எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஏதாவது ஒரு பேஸ்ட் இருந்துச்சா, கோல்கேட்டோ இல்லை எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு லைட்டாக அந்த ஓரத்தில் வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே வந்து விட்டுட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் இந்த சீப்போட இடுக்குகளை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்கு மண் எல்லாமே வந்து ஈஸியாக நமக்கு வந்து வந்துடும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு தேய்ச்சிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அழுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஒயிட் கலர் துணி வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் நல்லா வந்து ஃபுல்லாக வந்து தேய்ச்சிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா சூப்பராக நமக்கு வந்து க்ளீன் ஆயிரும். எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் ஈஸியாக நமக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த இடம் பளிச்சுன்னு ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து அதுக்குள்ளே அழுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம பண்ணோம், மாற்றி மாற்றி பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ சின்ன இடமா இருந்தாலும் சரி நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மெயினாக அந்த ஓரத்துலலாம் நமக்கு வந்து எறும்பு அதெல்லாம் அதிகமாக போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம தூசி இல்லாமல் வச்சுக்கிட்டோம், க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதே மட்டும் இல்லாமல் 2 டைல்ஸ்களுக்கு இடையில வந்து இந்த மாதிரி கோடு இருக்கும் இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய அழுக்கை கூட நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்ககிட்ட பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மைதா மாவு கூட இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்டு அதை கூட நீங்கள் வந்து பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த பக்கமாக எடுத்துகிட்டு இந்த பக்கம் தேய்ச்சி காமிக்கிற பாருங்கள், அதுக்குள்ளே எவ்வளோ அழுக்குகள் இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வீடு எப்போவுமே வந்து நல்லா ஜெர்ம்ஸ் ஃப்ரீயாக நல்லா ஹைஜீனாக இருக்கும். கண்டிப்பாக வந்து டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இது போன்ற சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.